சேனல் நம்ம இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வெங்காயம் 4, தக்காளி 3, பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனு, தேவையான அளவு புதினா கொத்தமல்லி, தேவையான அளவு கர்டு, அப்புறம் சிக்கன் 1 kg எடுத்து வச்சுருக்கோம். நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கணும். அப்புறம் நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ நம்ம வெங்காயத்தை கொட்டிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை அதோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா கோல்டு கலர், நல்லா கோல்டு ப்ரௌனில் வந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த மசாலாவெல்லாம் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொரியண்டர் லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். கொரியண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் எடுத்து வச்சிருந்தோம்ல, வாஷ் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். சிக்கனை ஆனியனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கர்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சிக்கன் வெந்து வந்திருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது சிக்கன், நல்லா கொதி வந்துருச்சு.
இப்போ நம்ம எடுத்து வச்ச ரைஸோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை ஆட் பண்ணி ரொம்ப கிளறக்கூடாது, அப்புறம் அரிசி உடைஞ்சிரும். தம் போட்டிருக்கோம். தம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்க. பார்க்கவே நல்லா பிரியாணி நல்லா சூப்பராக இருக்கு. அது மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.